என்ன தெரியும் ஆகப்பட்டவன் அந்த ஜலாகியை பாம்பை கொண்டு வந்து கூட்டி அமிர்தம் கடந்தார்கள். அந்த அமிர்தத்திலே இருக்க முடியாத ஒரு நிலையா நிக்கல. அந்த மலையானது அசை விட்டுறது. அசை விட்ட உடனே குடும்பம் என்று ஆமை உருவம் கொண்டு என் முதுகை கொடுத்து தாங்கி தேவர்களுக்கு அமிர்தம் வருவதற்கு காரணமாக உதவி செய்தோம். மூன்றாவது ஆகவே மணிநகராபுரி வீரலோச்சனாபுரி ஆண்டு வரும்படியான வீரலோச்சனாபுரி ஆண்டு வந்தவன் இரணியாக பூமாதேவியை பாதையாக சுருட்டு சென்று பாதாள உலகத்தில் நரவலால் கோட்டையை கட்டி அதில் உள்ளே ஒளிந்தான். நான் என்ன செய்தேன்? வராகம் என்று தெரியக்கூடிய வெள்ள பன்றி அவதாரம் கொண்டு பூமியை பிளந்து கொண்டே சென்று பொம்மினால் நரவல் கோட்டையை கழித்து உள்ளே இருந்த இரணியாக கொன்று பூமாதேவிக்கு சுகவாது தந்தேன். மூணாவது நான்காவது தம்பியை கொன்ற அறி எங்கே? அப்படி என்று என் மீது தீராத பகை கொண்டான் இரணியன். அந்த இரணியனை கொல்ல வேண்டும் அப்படி என்று அவன் மனைவியாக விளங்கக்கூடிய நாரதனை குறித்து தாரக மந்திரத்தை சொல்லி அந்த குழந்தையானது பிறக்க அது நாராயணன் அப்படி என்று என்னுடைய பெயரையே சொல்லிக் கொண்டிருந்தது. அப்படி சொல்லிக் கொண்டிருந்த உடனே பார்த்தான் இரணியன், என்னுடைய எதிராளி பேர் நீ சொல்லி அந்த அறி எங்கே? என் எதிரே காட்டுடா அப்படி என்று சொன்ன உடனே நம்ம வீட்டு தூண்ல கூட இருக்காரு பகவான், பகவான் இல்லாத அடி எதுவும் கிடையாது அப்படி சொன்னான். அவன் வீட்டு தூணை காண்பித்த உடனே அவன் தூணிலே இருக்க முடியாது. நரசிம்ம உருவத்தோடு அவன் வாங்கிய வரத்தின் பிரகாரம் பொழுது போன நேரம் அந்த வேலை அவன் வாங்கிய வரத்தின் பிரகாரம் முகமற்ற சிம்ம உருவம் உடல் எல்லாம் மனித உடல் நரசிம்ம அவதாரத்தோடு வாயற்படியில் அமர்ந்து என்னுடைய மடியிலே அவனை கிளத்தி கரங்களிலே நிகங்களை வளர செய்து அவன் வயிற்றை பிடித்து பிளந்து இரணியை சம்மாரத்தை முடித்தோம். எத்தனையாச்சு? ஐந்தாவது மாமல்லபுரத்து ஆண்டவரியான மகாபலி சக்கரவர்த்தி திருமாப்பதனம் கொண்டு வந்தான். வனகாசி அதிகமா இருந்துட்டா வனகாசி இல்லாத வரைக்கும் கொஞ்சம் தாழ்வு கொஞ்சம் பணிவா இருப்பாங்க. வனகாசியா இருந்துட்டா நம்மள ஒரு பையன் ஆசிரித்து பார்க்க முடியுமா அப்படின்னு அந்த அகதாரமும் சேர்ந்து கூடிய வனகாசி அதிகமா சேர சேர அந்த ஆணவமும் திமுழு ஆட்டமும் சேர்ந்து வந்து அழுது அழுது மான எல்லா பிரத்தல மான எல்லா பிரத்தாலும் கூண் குருடு செவடு பேடி நீக்கி பிரத்தல கூண் குருடு செவடு பேடி நீக்கி பிரத்த காலையில் தானமும் கல்வியும் தானமும் கல்வியும் காலையில் தானமும் தர்மமும் தான் செய்தல் தானமும் தர்மமும் தான் செய்த காலையில் இந்த வானவர் நாடவர் திருமணி பிரிவு மிகவும் அரிதான பரப்பு. மனிதனாலதான் நல்லதை பார்க்க முடியும், நல்லதை பேச முடியும், நல்லதை சொல்ல முடியும். ஒரு உணவா இருந்தாலும் அதை சுவைத்து உணவுவதற்கு மனிதனாலதான் முடியும். மீதி இருக்க முடியாத விலங்கன் எல்லாம் ரமணா போறது ஏதாவது பேராஞ்சு போட்டுட்டு அது மாதிரி பேசாத போயிடும். மனிதனாலதான் அந்த உணவா இருந்தாலும் சுவைத்து உள்ளக்கூடிய தன்மை உண்டு. அப்ப மனிதனுடைய பிறவி அரிதான பிறவி. அப்படி அந்த பிறவி பிறந்துட்டா மட்டும் போதுமா? ஊன் குருடு செவுடு பேடு குறையில்லாத பிறக்கணும். குறையோடு ஒரு பிள்ளை பிறந்து நாலு நாளைக்கு அது தொல்லை கொடுத்துக்கணும். அது இருக்கலாமா? குறையில்லாத பிறக்கணும். குறையில்லாத இப்ப நம்மள மாதிரி பிறந்துட்டா மட்டும் போதுமா? ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு. நம்மளுக்கு ஞானம் பிறக்கணும், பகுத்து அறிவு கடவுள் கொடுத்துருக்கோம். அது மட்டும் கொடுத்துட்டா போதுமா? அந்த கல்வியை கற்கணும். கற்கணும் கற்க நண்டே கற்க நண்டே பிச்சு குடுங்கணும். கற்க நன்றே
இன்னத்தை பிரிச்சு கொடுக்கணும். ஏய், திருவள்ளுவர் எழுதியது திருக்குறள், இமாடு மாணவரே பிரிச்சு கொடுக்கணும், அத்தை கொடுங்கன்னு. கற்க கற்கத்தான் அந்த கலைவாணின் ஆவிலே அமர்வாள். கருத கருத வருவாள் அந்த அம்மா. கருதாமலே வர முடியாது இன்னொருத்தி, கருதினால வர மாட்டா இன்னொருத்தி. அது மாதிரி அது மாதிரி இருக்க முடியாது. அந்த மனிதனாக பிறந்தால் மட்டும் நாணமும் கல்வியும் நயத்தில் இருக்கு. அது படிச்சுட்டா மட்டும் போதுமா? தானமும் தர்மமும் தான் செய்தல். காத தூர சென்றாலும் காலனாவது தர்மம் செய்தல். திருப்பதி மதியா பாலம் சிவனடி வணங்கா கைகள் இனிய சொல் கேளா காது. வருடத்துக்கு ஒரு முறை புண்ணிய சேத்திரமா விளங்கும்படியான திருப்பதியோ ராமேஸ்வரமோ கன்னியாகுமரியோ இந்த மாதிரி எது எது புண்ணியமான ஸ்தலமோ வருடத்துக்கு ஒரு முறை மஞ்சினா போட்டு அங்கெல்லாம் போய் நம்ம பாலம் பட்டுட்டு வந்து அப்பதான் நம்ம புடிச்ச கருமம் நம்ம விட்டு போவோம். திருப்பதி மிதியா பாலம் சிவனடி வணங்காச்சு. ஒரு நாளைக்கு ஒரு நாளிகையாவது நீ குல தெய்வத்தை வேண்டியோ எந்த தெய்வத்தை வேண்டியோ ஒரு நிமிடமாவது உனக்கு பிடிச்ச தெய்வத்தை உள்ள போடு மனசார நினைச்சிடணும். அப்பதான் நம்மளுக்கு மனிதனா பிறந்ததுக்கு அர்த்தம். ஈ இருப்பவருக்கு ஈயா கைகள். கால தூர சென்றாலும் காலனாவது தர்மம் செய்யணும். ஏதோ இல்லாதவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சது 500 கொடுக்க தேவையில்ல. ஏதோ 5-10 வயசானவங்களை பார்த்தா எதாவது ஒன்று இந்தாமா அப்படின்னு அதை நம்ம கொடுத்துடணும். கரும ஏதாவது தர்மம் செய்தலைமுறையாக நம்மளை பிடிச்ச கரும அப்பால ஒழிஞ்சு போலையும் அதெல்லாம் செய்யறான். குடிக்கிறதுக்கு குடிக்கலையா வாடா எத்தனை பாட்டில் வேணா வாங்கி கொடுக்கறான். காசின் மட்டும் கேட்டாரு, சாப்பாடு கூட வாங்கி தரமாட்டா, சாப்பாடு வேணா வாங்கி கொடுக்கும். அந்த மாதிரி காலங்கள்லாம் போயிருக்கு. இப்போ அது மாதிரி இப்போ வந்திருக்க முடியாது. ஆண்டவன் வைகுண்டமே திடமாக அமர்ந்து ஆதி நாராயண மூர்த்தியாக நான் வந்திருக்கின்றேன். வந்திருக்க முடியாத காரணம் மைத்துனர் பரமநாதனும் தங்கை பார்வதியும் இருக்க முடியாத அசுராக்கன் யாரு? அதோ நீலகிரி பட்டணத்தை ஆண்டு அந்த அசுரனாலே துன்பத்தில் ஆழ்ந்து கிடக்கின்றார்கள். அந்த அசுரனை கொல்லணும். இன்னைக்கு அவனுக்கு வேலை முடிச்சு அனுப்பணும். அதனால இந்த பகவான் வந்திருக்கிறார். அதனால சபையை வணங்கி போகுமா? மக்கள் ஒரு மாதமா விளங்கு திரு வருவாய் முதல்ல மக்கள் ஒரு மாதமா விளங்கு திரு